பழனியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரின் மையத்தில் அமைந்துள்ளது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. இதன் அருகே வட்டாட்சியர் அலுவலகம், தலைமை தபால் நிலையம் மற்றும் நகர காவல் நிலையம் அமைந்துள்ளது. நேற்று இரவு நள்ளிரவில் 2 மணி அளவில் மர்ம நபர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஏடிஎம்ஐ உடைக்க முயற்சி செய்துள்ளனர். ஏடிஎம் உடைக்க முடியாமல் இருந்துள்ளனர். அப்போது வங்கி மேலாருக்கு குறுஞ்செய்தி சென்றதால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக காவல்துறையினர் ஏடிஎம்மிற்கு வருவதற்கு முன்பு மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதனால் ஏடிஎம்மில் இருந்து 6 லட்சம் ரூபாய் பணம் தப்பியுள்ளது. மேலும் அருகில் இருந்த செல்போன் கடையை உடைத்தும் திருடி சென்றுள்ளனர். காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து கைரேகைகளை சேகரித்து மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வங்கி ஏடிஎம் நள்ளிரவில் உடைக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.